ஏய் ஹலோ, நச்சு ஏன் அழுகிற? கேக்குறேன்ல, சொல்லு. உன்னை பார்க்கணும் எனக்கு. ஆ, பார்க்கணும். எப்போ, எங்கே? டெக்ஸ்ட் பண்ணுறேன். சார், ஓகே. என்னாச்சு? கேட்குறேன்ல, சொல்லு, ஏன் அழுகிற? என்னால் முடியலடா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்தோம். அது தப்பா? இதை யாரோ போய் வீட்டில் சொல்லி என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டோம்? ஏன் நமக்கு மட்டும் இப்படி? சரி விடு, பார்த்துக்கலாம். நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். அதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. கரெக்டா. சரி சொல்லு, என்ன பண்ணலாம்? ஏன்னா உங்கள் வீட்டில் தான் பிரச்சனை. நீ என்ன சொல்கிறியோ அதையே பண்ணலாம். ஒன்று சொன்னால் கோவப்படக்கூடாது. அப்படின்னா சொல்லு, சொல்கிறேன். பிரேக்கப் பண்ணிக்கலான்னு மட்டும் சொன்னேன். நடுரோடு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். சரி சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கு தான் லவ் பண்ணுறோம், பண்ணிக்கலாம். வேற என்ன? நான் இப்போ சொல்கிறேன் கார்த்தி. இல்லை புரியல. இல்லை கல்யாணம். அதான் வீ, புரியல. இல்லை வீட்டில் சொல்லாமல் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? வீட்டில் சொல்லாமல் கோவப்பட மாட்டேன்னு சொன்ன கார்த்தி. பாரு, சும்மா எதுவும் பேசிகிட்டு இருக்காத. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். கார்த்தி, இங்கே பாரு, நான் சீரியஸாக தான் பேசுகிறேன், விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. நீ நினைக்கிறதோட எங்கள் வீட்டிலலாம் ஸ்ட்ரிக்ட்டு. ஏ, தெரியும், அதெல்லாம் நல்லா தெரியும். இத்தனை நாள் பழகிருக்க உங்கள் வீட்டை பற்றி இது கூட தெரியாதா? இரு, நான் பேசி முடிச்சிடுறேன். வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போவே ஏதோ சொந்தக்கார பையன் அது இதுன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் 6 மாதம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏ, அதெல்லாம் உன்னை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டுருக்காங்க, அதை போய் நம்பிட்டு இருக்க. இல்லை கார்த்தி, எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியாது. இதே மாதிரி தான் சொந்தத்தில் ஒரு அக்காக்கு நடந்துருச்சு. ஏய் இரு, என்ன சொல்ல வர? என்ன கல்யாணம் பண்ணுன்ற விளாட்டா இது? நமக்கு 20 வயசு தான் ஆகுது. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டிலலாம் சான்ஸே இல்லை. அப்படியே போனாலும் சர்வை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? வி கான் சர்வை. ஆ, ஸோ இப்போ என்ன சொல்ல வர? இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நல்ல டிசிஷனே இல்லை. இப்போ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வீட்டில் சொன்ன 1/2 hour முடிஞ்சு, நான் கிளம்புறேன். ஏ, கோமா போகிறேன். 1 நிமிஷம் யோசிச்சு பாரு, நான் சொன்னது கரெக்டாக இல்லை நீ சொன்னது கரெக்டானு புரியும். பாய். அபி, பேசலாமா? சொல்லு. இல்லை நேரில். இல்லை கார்த்தி, வீட்டில் விட மாட்டாங்க. விட்டாலும் நீயே வரமாட்டேன்னு தெரியும். அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கேன்னா நான் சொன்ன விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு புரிஞ்சிருக்கும். அதான் அதான் அபி, அதுக்கு பேசணும். என்னன்னாலும் ஃபோன்லேயே சொல்லு. என்னன்னா, நீ சொன்னதே பண்ணலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ நாள்? 1-2 வருஷம். இரிட்டேட் பண்ணாத கார்த்தி. எனக்கு இன்னும் 6-7 மாசத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கேன். போனை வை. நீ எதுக்கு பேச பேச கட் பண்ற? உங்ககிட்ட எல்லாம் சத்தியமா மனுஷன் பேச முடியாது கார்த்தி. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இந்த வயசில் நம்ம எது பண்ணாலும் மாட்டிப்போம். அது ஏன் நான் உனக்கு சொல்கிறது புரிய மாட்டேங்க? எனக்கு புரியல. எப்பா, கொஞ்சம் வருஷமா? அப்புறம் வேறொருத்தனுக்கு வைஃப்பா நான். நீ என்ன பண்ணு, என்னை மறந்துரு. வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விட்டுரு. ஏய், சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்காம எரிச்சல் மாயிரு.
ஹலோ அபி, கடைசியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசணும், வாயேன் ப்ளீஸ். நீ இங்கே இருக்க? ஆமாம். நானும் சாரி. எப்படி இருக்க நீ? ஏதோ, ஆனா இப்ப நல்லா இருக்க. அப்போ நானும் நல்லா இருக்கேன். ஏன்டி இப்படி சண்டை போடுற? ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. மீ டூ, மீ டூ. பேசிருக்கணும்ல. பரவாயில்ல, நீ இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. நீ சொன்னதே பண்ணலாம். நான் சொன்னதுன்னா 2 வருஷம் கழிச்சா? ஹே, வீட்டில் நானே சொல்லிட்டேன். என்னனு? எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி கல்யாணம் பண்ணலனா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிப்பேன். அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவன் கூடயே போயிடுவேன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க? எப்போ நீ எங்களை விட்டு அவன் கூட போகிறேன்னு சொன்னியோ அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆனால் எங்கள் கூட நின்று பேச வேணாம், நீங்கள் இருக்கலாம், எப்போ வேணால் வெளியேறி போய்க்கலான்னு சொன்னாங்க. ஏய், இவ்வளோ லவ்க்குலாம் நான் டிசர்விங்கே இல்லடி. ஆனால் ஏன் எனக்காக இவ்வளோ? ஐ லவ் யூ. இப்போ நான் என்ன பண்ணணும்? டேக் யூர் டைம்ப்பா, நீ எப்போ சொல்கிறியோ அப்போ பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும், எனக்கு அவங்கள தெரியும். அவங்களுக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும். உன் கூட இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அப்போது எல்லாமே சரியாயிடும். அப்போ நீ இனிமேல் என்ன விட்டு போக மாட்டல? நீ ஏன் விட்டாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் கார்த்தி. ஸோ ஸோ வாட்? அதான் வீட்டில் தெரிஞ்சிச்சுல, எங்கேயா வெளியே போகலாமா? ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவா?